ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। वेद वंदनम। हरि ओम। त्रेधा विष्णुरुगायो विचक्रमे महीं दिवं पृथिवीमन्तरिक्षं तच्छ्रोणैति श्रव इच्छमा पुण्य श्लोकं यजमानाय कृण्वती। हरिः ओम। इदनर्थं विष्णु उरुगायर मिहुदियाः पाडपडुबवर कीर्ति उल्लवर निलत्तैयुम वात्तैयुम மூன்றாக அடி வைத்தார். அந்த திரிவிக்ரம வடிவத்தை ஸ்ரோணாதேவி ஸ்ரவண நட்சத்திரத்துக்கு அதிஷ்டாத்திரியானவள் புகழை விரும்பியவளாய் அதை அடைகிறாள். அவள் யஜமானனுக்கு அதாவது யாகம் பண்ணுபவனுக்கு நல்ல பேரும் புகழும் பண்ணுகிறவள் என்று அர்த்தம். பாரத தேசத்து பண்டைய வைதிகர்கள் யாக யஜ்ஞங்களை நிறைய பண்ணினதாலே யஜமானர்கள் அவர்களுக்கு பேரும் புகழும் திரிவிக்ரமனை சேர்ந்த ஸ்ரோணா மூலமாக கிடைத்திருக்கிறது என்று தாற்பயம். அந்த புண்ணிய ஸ்லோகங்கள் பேரும் புகழும் பெற்று தந்தவை பலவற்றுள் ஒன்று, அவர்கள் திரிகோணமிதியில் அதாவது ட்ரிகனாமெட்ரியில் முதல் பாடமான சைன் ஃபங்க்ஷனை கண்டுபிடித்தவர்கள் என்பது. இது பாரரிய புகழ் வாங்கி தந்தபடியால் புண்யக் ஸ்லோகம் யஜமானாய கிருண்வதி என்பது சரியாக போயிற்று. வெளிநாடுகளிலிருந்து பாரதீயர்களுக்கு பாராட்டுகள் குவிந்தன. சிலவற்றை இப்போது நாம் பார்க்க போகிறோம். இந்த உபன்யாசத்தை வழக்கம் போல இரண்டு பகுதிகளாக பிரித்துக் கொள்கிறோம். முதல் பாகத்தில் 4-5 மேற்கோள்கள், விதேசியர்களின் பாரத அபிநந்தனம். இரண்டாவது பாகத்தில் நிறைய சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள். இப்பொழுது முதல் பாகத்தில் முதல் மேற்கோளை ஆரம்பிக்கிறோம். Thus was born apparently in India the predecessor of the modern trigonometric function known as the sine of an angle, and the introduction of the sine function represents the chief contribution of the Siddhantas to the history of mathematics. இந்த இரண்டு வாக்கியங்களும் 1968 வருஷத்திலே அதாவது சுமார் 45 வருஷங்களுக்கு முன் கார்ல் பி. போயர் என்பவர் எழுதிய A History of Mathematics என்கிற கணித சரித்திர புஸ்தகத்திலிருந்து 232-ஆம் பக்கத்திலிருந்து எடுத்தவை. இதை தமிழில் படிப்பதற்கு முன் கார்ல் பெஞ்சமின் போயர் பற்றி சில வார்த்தைகள். இவர் 1906-ஆம் வருஷத்திலிருந்து 1976-ஆம் வருஷம் வரை வாழ்ந்தவர். சயின்ஸ் ஹிஸ்டோரியன், விஞ்ஞான சாரித்திரிகர், குறிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் ஹிஸ்டரி எழுதினதில் வல்லவர். அதனால் இவரை கிப்பன் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஹிஸ்டரி என்று பாராட்டுவார்கள். இவர் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஹிஸ்டரி ஆஃப் அனலிட்டிக் ஜியாமெட்ரி என்று ஒன்று, த ஹிஸ்டரி ஆஃப் த கால்குலஸ் அண்ட் இட்ஸ் கன்செப்சுவல் டெவலப்மெண்ட் என்று ஒன்று, த ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் என்று ஒன்று, அதிலிருந்துதான் என்று மேற்கோள் காட்டினோம். தி ரெயின்போ ஃப்ரம் மித் டு மேத்தமேட்டிக்ஸ் என்ற ஒரு புஸ்தகம். இவ்வாறாக நிறைய எழுதியிருக்கிறார். இப்பொழுது இவர் எழுதினதின் தமிழ் வடிவத்தை பார்ப்போம். இவ்வாறாக இந்தியாவில் தோன்றியதாக தெரிகிறது. ட்ரிகனாமெட்ரியில் நவீன சைன் ஃபங்க்ஷனுக்கு முன்னோடியான ஒன்று. ஒரு கோணத்தினுடைய சைன் என்றே நாம் இந்நாட்களில் கூறுவதற்கு மூலமான கருத்து சம்ஸ்கிருதத்திலே சித்தாந்தங்கள் என்று அழைக்கப்படும் கிரந்தங்கள் கணித சரித்திரத்துக்கு வழங்கியுள்ள யோகதானங்களிலே தலையானது, முக்கியமானது. இந்த சைன் பலனத்தின் அறிமுகமே முக்கியமானதாகும் என்கிறார் கார்ல் போயர். இதை born apparently in India என்கிறார். ஏன், இந்தியாவிலும் கிரேக்க தேசத்திலும் இது தெரிந்திருந்தது, அராபியாவிலும் பரவி இருந்தது, இங்கெல்லாம் அஸ்ட்ரானமி ஓங்கி இருந்தது. அஸ்ட்ரானமியில் யவன சித்தாந்தம் என்ற பெயரில் கிரேக்கர்களுடைய கருத்துகள் சம்ஸ்கிருதத்திலே சொல்லப்பட்டதும் உண்டு. பஞ்ச சித்தாந்தங்கள் என்கிற 5 கிரந்தங்களில் கிரேக்க தேசத்திலிருந்து கடன் வாங்கிய சித்தாந்தமும் உண்டு. ஆனால் நிஷ்கர்ஷமாக எவை எவை பாரத தேசத்திலேயே தோன்றியவை, எவை எவை வெளிதேசத்திலிருந்து வந்தவை என்று பிரித்து காட்டி எழுதி வைத்திருக்கிறார்கள். அதன்படி சித்தாந்த கிரந்தங்களுக்குள் அதி பிராச்சீனமான சூரிய சித்தாந்தத்தில் உள்ள ட்ரிகனாமெட்ரி கருத்துகள் பாரத தேசத்தையே சேர்ந்தவை. மேலும் ட்ரிகனாமெட்ரி என்று தற்காலத்தில் வழங்கப்படும் பெயரே கூட திரிகோணமிதி என்கிற சம்ஸ்கிருத பதத்தின் சாயையாக இருக்கிறது. அராபிய புஸ்தகங்களிலும் இதை இந்திய கண்டுபிடிப்பாக சொன்னார்கள். இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் சைன் ஃபங்க்ஷன் இந்தியாவில் தோன்றியது என்னலாம். பிரிடிசிசர் என்று ஏன் சொல்கிறார்? தற்காலத்து சைன் ஃபங்க்ஷனுக்கும் முற்கால பாரதத்து சைன் ஃபங்க்ஷனுக்கும் சிறிது வித்தியாசம் உண்டு. வட்டத்தின் ஆரத்தால் பெருக்கி சொல்வார்கள் முன்பெல்லாம். உதாரணமாக ஆரியபட்டர் சௌகரியத்துக்காக வட்டத்தின் ஆரம் 3438 என்றும், அதாவது சுற்றளவு 21,600 என்று வைத்துக்கொண்டு ஆர் சைன் மூணே முக்கால் டிகிரி என்பது 225 என்கிறார். தற்காலத்திலே சைனின் மதிப்பு எந்த ஆங்கிளுக்குமே 1க்கு மேல் போகாது, -1க்கு கீழே போகாது, +1க்கு மேலே போகாது. ஆனால் ஆரியபட்டர் 225 என்கிறார். என்ன காரணம் என்றால் ரேடியஸால் பெருக்கி சொல்கிறார். ஒரு யூனிட் ஆரம் கொண்ட வட்டத்தில் இதை கணக்கிடுவது தற்கால வழக்கம். இவ்வாறான வித்தியாசம் காரணமாக பாரதியர்களுடையது நவீன சைனினுடைய முன்னோடி, பிரெடிசிசர், பூர்வஜம் என்கிறார். சீஃப் கான்ட்ரிபியூஷன் என்று ஏன் சொல்கிறார்? சித்தாந்தங்கள் என்கிற கிரந்தங்களிலே எத்தனையோ கான்ட்ரிபியூஷன்ஸ் உண்டு. கிரகங்களிடையேயான தூரங்கள், டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளானட்ஸ், கிரக சஞ்சாரத்து வேகங்கள், சூரியனை ஒரு தடவை சுற்றுவதற்கு எவ்வளவு காலம் ஆகும் என்பவை, கிரகணங்களின் காலங்கள், எக்லிப்ஸினுடைய டியூரேஷன் இத்தியாதியாக பல இருந்தாலும் அவற்றுக்குள்ளே சைன் பலனமே, பலனம் என்பது ஹிந்தியிலும் சம்ஸ்கிருதத்திலும் தற்காலத்தில் வழங்கி வரும் பதம் ஃபங்க்ஷன் என்ற அர்த்தம். இதுவே தலையானது. மற்ற பலவற்றுக்கும் மூலாதாரமானது இந்த சைன் ஃபங்க்ஷன். இதை தெரிந்து கொண்ட பின்னர் தான் சித்தாந்தங்களிலே உள்ள பல கணக்கீடுகள் புரியும். தவிரவும் கணித சாஸ்திரத்தில் வேறு பல துறைகளுக்கும் பிரான்ச்சஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், அதற்கும் இது தேவைப்படுவதால் சைன் ஃபங்க்ஷனை சீஃப் கான்ட்ரிபியூஷன் என்று சொல்கிறார் கார்ல் போயர். சம்ஸ்கிருதத்திலே ஜீவாது என்று ஒரு பதம், உயிர் நாடி என்று அர்த்தம். இதையே ஜீவா து என்று 2 பதங்களாக பிரித்தால் ஜீவா என்பது சைன் ஃபங்க்ஷன், து என்பது கான்ட்ராஸ்ட் காண்பிக்கும் அவ்யயம். ஆகையால் சித்தாந்தங்களுக்கு ஜீவாது ஜீவாது என்னலாம், சைன் ஃபங்க்ஷனோவென்றால் உயிர் நாடி என்ற அர்த்தமாகும், யமக வேடிக்கை பண்ணினதாகும். இதில் யமக வேடிக்கையை விலக்கிவிட்டு அனுப்ராசம் மாத்திரம் கொண்டு ஒரு நவீன ஸ்லோகம் இதோ, எல்லா பாதங்களும் ஜி என்று ஆரம்பிக்கும், ஜீவாச்சம் பலனம் லோகே ஜீவனாயோபயோகி சதி ஜீவாது ஜோதிஷே ஜாதம் ஜீயாத் பாரத கீர்த்தி துக்கு. இந்த ஜீவா என்கிற பெயர் இருக்கிறது சைன் ஃபங்க்ஷனுக்கு. இதை முதல் பாதத்தில் சொல்றது, இதை பற்றி, இந்த பெயரை பற்றியே கூட இன்றைக்கு நாம் கதை சொல்ல போகிறோம். இரண்டாவது பாதத்திலே ஜீவன உபயோகி என்று சொல்கிறோம். வாழ்க்கையில் பிராக்டிக்கலான எத்தனையோ சமஸ்யைகளுக்கு இந்த சைன் ஃபங்க்ஷன் மூலமாக தீர்வு கிடைக்கிறது. மூன்றாவது பாதத்திலே ஜோதிஷத்துக்கு அது ஜீவாது என்று சொல்கிறோம். அஸ்ட்ரானமியில் அது மிக மிக முக்கியமாக இருப்பதால் astronomy புஸ்தகங்கள் எல்லாவற்றிலும் sine function நிறைய discuss பண்ணப்படும். நாலாவது பாதத்திலே பாரத கீர்த்தி துக் ஜியா என்கிறோம். sine function ஆனது பாரதத்தில் பிறந்தது மட்டுமின்றி பாரத தேசத்துக்கு புகழையே பெற்று தந்தது. அதையும் இன்றைக்கு முதல் பாகத்திலேயே பார்க்க போகிறோம். இவ்வாறாக ஜீவனத்துக்கு பயன்படுவது, ஜீவா என்று பெயர் பெற்றது, ஜீவா தூ உயிர் நாடியானது பாரதத்தின் புகழை கரப்பதாக ஜெயிக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த சைன் ஃபங்க்ஷனை பற்றி வேறு சில பிரகரணங்களிலே வேறு சிலர் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், ஓரிடத்திலே தி கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு ட்ரிகனாமெட்ரி டு கம் அவுட் ஆஃப் இந்தியா வாஸ் தி அனாலிசிஸ் ஆஃப் how to interpolate the table of signs. From this would come the power series for the sine and cosine. In any event, they were discovered in India well over a century before their rediscovery in Europe. என்று ஒரு மேற்கோள். ட்ரிகனாமெட்ரிக்கு மிக பெரியதான கான்ட்ரிபியூஷன் இந்தியாவிலிருந்து வந்தது என்னவென்றால், டேபிள் ஆஃப் சயின்ஸ், வெவ்வேறு கோணங்களுக்கு சைன் ஃபங்க்ஷன் என்னென்ன வேல்யூஸ் எடுத்துக்கொள்ளும் என்கிற அட்டவணை. இந்த அட்டவணையில் எப்படி இன்டர்போலேட் பண்ணுவது, அட்டவணையில் 24 கோணங்களுக்கு மட்டுமே கொடுப்பது வழக்கம் இந்தியாவில். அதை வைத்துக்கொண்டு அதில் இல்லாத ஆங்கிள்களுக்கு கூட சைன் ஃபங்க்ஷனை எப்படி கண்டுபிடிப்பது என்பது இன்டர்போலேஷன் ஃபார்முலா. இதை இந்தியர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதன் இம்ப்ரூவ்மெண்டாக இதை பயன்படுத்தி இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் சைன் கொசைன் என்கிற 2 ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கும் பவர் சீரீஸ், இன்ஃபைனைட் சீரீஸ் கூட கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள். எப்படித்தான் சொல்லி பார்த்தாலும் இந்த பவர் சீரீஸ் ஆனது ஐரோப்பாவில் மறுபடியும் கண்டுபிடிக்கப்படுவதற்கு குறைந்தபட்சம் 100 வருஷங்களுக்கு முன்னமேயே இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. என்று அர்த்தம் இந்த மேற்கோளுக்கு. ஆனால் இன்றைக்கு நாம் இந்த பவர் சீரீஸ் பற்றி பேசப்போவதில்லை, இந்த இன்டர்போலேஷன் பற்றியும் பேசப்போவதில்லை. இந்த பவர் சீரீஸ் எந்த ஃபங்க்ஷனுக்கோ அந்த சைன் ஃபங்க்ஷனை பற்றி, இந்த இன்டர்போலேஷன் டேபிள் ஆஃப் சைன்ஸ் என்பதற்கு வந்ததே அந்த இன்டர்போலேஷனுக்கு மூலாதாரமான ஃபங்க்ஷன் இருக்கிறதே சைன் ஃபங்க்ஷன், அதை பற்றி மட்டுமே இன்று பேச போகிறோம். அடுத்த மேற்கோள், வாலஸ் என்பவர், அவர் பேசுவது, சூரிய சித்தாந்தா contains a rational system of trigonometry which differs entirely from that first known in Greece or Arabia. In fact, it is founded on a geometrical theorem which was not known to the geometricians of Europe before 200 years ago, and it implies the science of arcs, a thing unknown to the Greeks, who used the cards of double arcs. The invention of science, SINES, has been attributed to the Arabs, but it is possible that they may have received this improvement in trigonometry as well as the numerical characters from India. கிரேக்க தேசத்தில் இருந்து பாரத தேசத்துக்கு சைன் என்கிற ஐடியா, SINE சைன் என்கிற ஐடியா பெயர் இரண்டுமே வந்திருக்குமோ என்று எண்ண வேண்டாம். புரொஃபசர் வேலஸ் என்ன சொல்கிறார் என்றால், மேற்கூறிய கொட்டேஷனுடைய தமிழ் அனுவாதம் சூரிய சித்தாந்தம் என்கிற கிரந்தத்தில் trigonometry என்ற சப்ஜெக்ட் பகுத்து அறியும்படி தொகுதி கொண்டது ரேஷனல் சிஸ்டமாக இருக்கிறது. அராபியாவிலோ கிரேக்க தேசத்திலோ தெரிந்திருந்த trigonometryயில் இருந்து அது முழுதும் மாறுபட்டிருப்பது பிராச்சீன காலத்திலே. கடந்த 200 வருஷங்களுக்கு முன் வரை யூரோப்பியர்களுக்கு தெரியாமல் இருந்த ஒரு ஜாமெட்ரி தேற்றத்தை அடிப்படையாக கொண்டது அது. கிரேக்கர்கள் டபுள் ஆர்க், இரட்டை ஆர்க்குகளின் நான்களை பயன்படுத்தினார்கள். பாரதியர்களோ ஆர்க்குகளின் சைன்களை பயன்படுத்தினார்கள். ஆயினும் சிலர் அராபியர்களின் கண்டுபிடிப்பாக இதை பேசுகிறார்கள். ஆனால் trigonometryயின் இந்த முன்னேற்றம் நம்பர்களை எழுதும் விதத்தோடு கூட இந்தியாவிலிருந்து அராபியர்கள் பெற்றுக்கொண்ட ஒன்று ஆகும். இதை எழுதிய வேலஸ் என்பவர் ஒரு புரொஃபசர், பேராசிரியர், எடின்பரோ என்சைக்ளோபீடியா என்பதில் 191 பக்கத்தில் இவ்வாறு திட்டவட்டமாக எழுதியிருக்கிறார். இவர் பிந்திய ஹிஸ்டோரியன்களால் அடிக்கடி அத்தாரிட்டியாக காட்டப்படுபவர். இவர் differs entirely என்று சொல்கிறாரே, அதன் கருத்து என்ன என்றால், மிக ஆரம்ப காலத்திலே இந்தியாவுக்கு வெளியேயும் trigonometry வளர்ந்தது, இந்தியாவிலும் வளர்ந்தது. பிற்காலத்திலே அவை ஒன்றிலிருந்து ஒன்று கடன் வாங்கியதும் உண்டு. ஆனால் முற்காலத்திலே அவை ஒன்றிலிருந்து ஒன்று கடன் வாங்கியதாக ஆரம்பத்திலே கிடையாது, இண்டிபெண்டாக வளர்ந்தன. இதற்கு சான்று என்ன என்றால் சொல்கிறார், differs entirely என்பதை. அவற்றுக்கிடையே முழுமையான வித்தியாசங்கள் தெரிகின்றன. சைன் ஃபங்க்ஷன் என்பதற்கு பதிலாக அவர்கள் ஆர்க்கை இரண்டுபடுத்தி அதனுடைய நாணை எடுத்துக் கொண்டார்கள். இந்தியர்களோ ஆர் சைன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தினார்கள். சைன் ஃபங்க்ஷனை ரேடியஸாலே பெருக்கி, இது மட்டுமின்றி இந்தியர்கள் ஒரு ஜாமெட்ரி தேற்றத்தை உபயோகப்படுத்தி ட்ரிகனாமெட்ரியை வளர்த்தார்கள். இது வேறு விதமாக இருக்கிறது. சில ஹிஸ்டோரியன்ஸ் இந்த சைன் ஃபங்க்ஷனை கூட அராபியர்களின் கண்டுபிடிப்பு என்று அட்ரிபியூட் பண்ணுகிறார்கள். ஆனால் எப்படியானால் டெசிமல் நம்பர் சிஸ்டம், பிளேஸ் வேல்யூ, ரொட்டேஷன் இதெல்லாம் இந்தியாவில் இருந்து அரபியர்கள் பெற்றுக்கொண்டார்களோ அதே மாதிரிதான் ட்ரிகனாமெட்ரியில் ஏற்பட்டிருக்கிற இந்த முன்னேற்றத்தையும் இந்தியர்களிடமிருந்து அரபியர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று நிர்ணயம் பண்ணுகிறார் ப்ரொஃபசர் வாலஸ். இதுவரை கார்ல் போயர், ப்ரொஃபசர் வாலஸ் முதலியவர்களின் மேற்கோள்களை பார்த்தோம். இப்பொழுது அடுத்ததாக ஒரு மேற்கோள். இது ஜார்ஜ் சார்டன் என்பவரிடமிருந்து. It was not difficult to pass from cards to signs, though it took considerable genius to think of it, and that the sign drove the cards away forever. George Sarton என்கிறவர் History of Science என்கிற புத்தகத்திலே 1965 வருஷம் வந்த ஜான் வெய்லி பப்ளிஷர்ஸ்னுடைய இந்த புத்தகத்திலே 287, 288 பக்கங்களிலே இவர் எழுதுகிறார். ஜார்ஜ் சார்டன் என்பவர் 1884 முதல் 1956 வரை வாழ்ந்தவர். இந்த புஸ்தகம் வெளிவந்தது அதற்கு பிறகு. இவர் பெல்ஜியம் என்ற தேசத்தை சேர்ந்தவர். கெமிஸ்ட்ரி என்கிற சப்ஜெக்டிலே ஸ்பெஷலைஸ் பண்ணினவர். சயின்ஸ், விஞ்ஞானத்தினுடைய சரித்திரத்தை எழுதுவதிலே இவர் மூலப்புருஷராக இருந்தவர். ஹிஸ்டோரியன். முதலாம் உலகப்போர் வந்த பொழுது பெல்ஜியத்திலிருந்து வெளியேறினவர். அமெரிக்காவில் குடியேறியவர். தன்னுடைய மீதி வாழ்நாள் முழுவதையும் ரிசர்ச் அண்ட் ரைட்டிங்லேயே செலவழித்தவர். 1911 ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் என்பதிலேயே PhD இன் மேத்தமேட்டிக்ஸ் பெற்றுக்கொண்டவர். இவர் என்ன சொல்கிறார்? இவருடைய கருத்துப்படி ட்ரிகனாமெட்ரியின் உலக சரித்திரத்தை பார்த்தால் நான்களை வைத்துக் கொண்டு முதலில் ஆரம்பித்தார்கள். பிறகு சைன் ஃபங்க்ஷனுக்கு போனார்கள். நான்களிலிருந்து சைன் ஃபங்க்ஷனுக்கு போனது மிகவும் கடினமானது என்று சொல்லுவதற்கில்லை. ஆனால் மிகவும் மேதாவித்தனமானது. ஏதோ ஒரு ஜீனியஸ் தான் அதை எண்ணி பார்த்திருக்கவே முடியும். கடைசியில் என்ன ஆயிற்று? இந்த சைன் ஃபங்க்ஷன் வந்த பிறகு அந்த பழைய நான்களின் மூலமாக கணக்கிடுவது ஓடியே போய்விட்டது. அவ்வளவு முக்கியமாகிவிட்டது சைன் ஃபங்க்ஷன் என்கிறார். இப்பொழுது அடுத்த மேற்கோள் L.C. கார்பின்ஸ்கி என்பவருடையது. Historically, the development of the relationship between algebra and geometry and trigonometry were made possible by the Hindu sine function and the Hindu study of the shadows elaborated by the Arabs into a system of trigonometry with adequate tables. This Scripta Mathematica என்பதனுடைய செகண்ட் வால்யூம் 268வது பக்கத்திலிருந்து படிக்கப்பட்டது. இந்த கார்பின்ஸ்கி என்ன சொல்கிறார்? மேத்தமெட்டிக்ஸுக்கு நிறைய கிளைகள் உண்டு. அல்ஜிப்ரா என்று ஒன்று, ஜாமெட்ரி என்று ஒன்று, ட்ரிகனாமெட்ரி என்று ஒன்று. இவற்றுக்குள்ளே இருக்கிற பரஸ்பர சம்பந்தங்களை வளர்த்தது ஹிஸ்டரி படி பார்த்தால் எப்படி சாத்தியமாயிற்று என்றால், ஹிந்துக்களுடைய சைன் ஃபங்க்ஷனும் ஹிந்துக்களுடைய சாயா விவகாரம் என்கிற நிழல் பற்றிய ஸ்டடியும் இந்த பரஸ்பர சம்பந்தங்களை வளர்த்தன. பிறகு இந்த சம்பந்தங்களை, இந்த ட்ரிகனாமெட்ரியை அரபியர்கள் எலாபரேட் பண்ணினார்கள், விஸ்தரித்தார்கள், ட்ரிகனாமெட்ரி சிஸ்டம் ஏற்படுத்தினார்கள், டேபிள்கள் நிறையவாக போட்டார்கள் என்று கார்பின்ஸ்கி எழுதுகிறார். இவர் அல்ஜிப்ராவுக்கும் ஜாமெட்ரிக்கும் ட்ரிகனாமெட்ரிக்கும் சைன் ஃபங்க்ஷன் மூலமாக பரஸ்பர சம்பந்தம் இருந்தது, சம்பந்தம் வளர்ந்தது என்று எழுதுகிறாரு. அது என்ன சம்பந்தம் என்றால், அதை இன்றைக்கும் பார்க்கலாம். அதன் மூலமாக சைன் ஃபங்க்ஷனுடைய முக்கியத்துவம் கூட நமக்கு புரியும். முதலில் அஸ்ட்ரானமிக்காக வந்தது அந்த சைன் ஃபங்க்ஷன். அஸ்ட்ரானமிக்காக எதற்காக வந்தது என்றால், ஃபியூச்சரிலே கூட ஒரு குறிப்பிட்ட நாளில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கும் என்று கணிப்பு செய்ய வேண்டுமானால் கிரகங்களுடைய மீன் பொசிஷன் என்கிற சராசரி ஸ்தானம் தெரிய வேண்டும். இதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஜியா என்றும் ஜீவா என்றும் ஒன்று ஆரம்பித்தது. அப்போது வட்டம், வட்டத்தினுடைய நான், வட்டத்தினுடைய ஆர்க், அரை நான் என்பதையெல்லாம் கொண்டு இதை அறிமுகப்படுத்தினார்கள். ஒரு வில்லுக்கு எப்படி நான் என்று ஒன்று இருக்குமோ அதே போல இது இருப்பதாலே தனுர்வித்யினுடைய வாசகங்களையே இதற்கு போட்டு சாபம் என்றும் ஜா என்றும் இஷு என்றும் பெயர்கள் கொடுத்தார்கள். ஆர்க் என்பதற்கும் சைன் ஆர் சைன் என்பதற்கும் அந்த நானுக்கும் வில்லுக்கும் இடையே உள்ள தூரம், அதற்கு இஷு என்று பெயரை ஏற்படுத்தினார்கள். இப்பொழுதெல்லாம் அப்படி பண்ணுவதில்லை. இப்பொழுது ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளில் தீட்டா என்பது ஒரு கோணமானால் சைன் தீட்டா என்பது ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபாட்டன்யூ என்று சுலபமாக சொல்லி தருகிறோம். ஒரு யூனிட் ஆரம் கொண்ட வட்டத்தின் 2 தீட்டா அளவான ஆர்க்கு தரும் அரைநானின் அளவு இப்பொழுதே சைன் தீட்டா. இந்த பாரதியர்களுடைய பிராச்சீன சைன் தீட்டா பிரபலமானதற்கு பல காரணங்கள் உண்டு. அவற்றுள் ஒன்று ஜாமெட்ரி மூலமாக ஒரு முக்கோணத்தின் கோணங்களை கொடுத்தால் பக்கங்களை சொல்லிவிட முடியுமோ? பக்கங்களை சொல்ல முடியாது, ஆனால் பக்கங்களின் ரேஷியோஸ் சொல்லிவிட முடியும். உதாரணமாக கோணங்கள் சமமாக இருந்தால் 60, 60, 60 என்று இருந்தால் பக்கங்களும் சமம். இதையே வேறு விதமாக சொன்னால் கோணங்கள் 1:1:1 என்று இருந்தால் பக்கங்களும் 1:1:1 என்ற விகிதத்தில் இருக்கும். கோணங்கள் 1:1:2 என்ற விகிதத்தில் இருந்தால் அப்பொழுது கோணங்கள் 45, 45, 90 என்றாகும். ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆகும். பக்கங்கள் எந்த விகிதத்தில் இருக்கும் என்றால் 1:1:√2 என்ற விகிதத்தில் இருக்கும் என்று பைத்தாகரஸ் தியரம் படி போட்டுவிடலாம். கோணங்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் இருந்தால் அவை 30, 60, 90 என்றாகும். அப்பொழுது பக்கங்கள் எந்த விகிதத்தில் இருக்கும் என்றால் 1:√3:2 என்ற விகிதத்தில் இருக்கும். இந்த மாதிரி சில பர்டிகுலர் கேசஸ்லே இந்த ரேஷியோவை கண்டுபிடித்து விடலாம். கோணங்களின் ரேஷியோவை கொண்டு பக்கங்களின் ரேஷியோவை கால்குலேட் பண்ணலாம். ஆனால் இவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து பொதுவான ஒரு கேள்வி, கோணங்கள் A:B:C என்ற விகிதத்தில் இருந்தால் பக்கங்கள் எந்த விகிதத்தில் இருக்கும்? இதற்கு எளிதாக விடையை சொல்ல முடியவில்லை. இதன் விடையில் சைன் ஃபங்க்ஷன் வந்தால் வேண்டும். விடை என்னவென்றால் sin A sin B sin C என்ற விகிதமாகும். இது இதே போல இன்னொன்று முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலாக்கள், ஏரியாஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். இந்த ஃபார்முலாக்களுக்குள்ளே 3 ஃபார்முலாக்கள் முக்கியமானவை. ஒன்று ½ × base × height, இன்னொன்று square root of s × s minus a × s minus b × s minus c, இன்னொன்று ½ × a × b × sin theta. இதில் மூன்றாவதை கவனிப்போம். AB என்ற 2 பக்கங்களுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா என்றால் பரப்பளவு ½ AB sin theta ஆகிறது. இப்படி முக்கோண பரப்பளவிலேயும் சைன் ஃபங்க்ஷன் வேண்டி இருக்கிறது. இவ்வாறாக ஆஸ்ட்ரானமியிலும் ஜாமெட்ரியிலும் சைன் ஃபங்க்ஷன் முக்கியம் என்று பார்த்தோம். ஜாமெட்ரியில் இன்னும் கூட பார்க்கலாம். சர்க்கம் ரேடியஸ் ஃபார்முலாவில் சைன் ஃபங்க்ஷன் வேண்டி இருக்கிறது. A/sin A B/sin B C/sin C என்ற 3 ஒன்றே தான். இந்த காமன் வேல்யூ தான் சர்க்கம் ரேடியஸை தருகிறது. மேத்தமெட்டிக்ஸில் மட்டுமில்லை, வெளியில் கூட பிசிக்ஸிலே லைட் ரிஃப்ராக்ஷன் லா அந்த ரூலிலேயும், சிம்பிள் பெண்டுலம் ஈக்குவேஷன் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேயும், கால்குலஸிலே வேறு பல பிரகரணங்களிலே வர டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லேயும், அன்றாட வாழ்க்கையிலே கூட ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் என்ற கணக்கீட்டிலும் மிகவும் உபயோகமானது சைன் ஃபங்க்ஷன். அன்றாட வாழ்க்கை உபயோகத்தை பார்ப்போம். ஒரு பெரிய உயரமான கோபுரமோ மலையோ ஒரு தந்தி கம்பமோ ஏதோ ஒரு உயர்ந்த வஸ்து இருந்தால் அதன் உயரத்தை கணிக்க வேண்டுமானால் கோபுரத்தை உயரத்தை எப்படி அளப்பது, மலையினுடைய உயரத்தை எப்படி அளப்பது? உயரத்தை நேரடியாக அளக்க முடியவில்லை என்றால் என்ன பண்ணுவது? இதற்கு ஒரு உபாயம் உண்டு. புரோட்ராக்டர் என்ற பாகைமானி மூலமாக இந்த கருவி கோணங்களை அளக்கும். பார்க்கும் இடத்திலிருந்து உச்சிக்கான கோணத்தை தீட்டா என்று அளந்து கொள்ளலாம். பார்க்கும் இடத்துக்கும் கோபுர அடிக்குமான தரை நீளத்தை பி என்று அளந்து கொள்ளலாம். தரை நீளத்தை தரையில் டேப் வைத்து அளந்து கொள்வது முடியும். இந்த ரெண்டும் போதும். உயரத்தை கணக்கிடுவதற்கு இந்த பாரதியர்களின் சைன் தீட்டா ஃபங்க்ஷனை வைத்துக் கொண்டு சமாளித்து விடலாம். தற்கால வழக்கு பி இன்டு டான் தீட்டா என்பது, டான் தீட்டா என்பது சைன் தீட்டாவிலிருந்து கணக்கிடக்கூடியதுதான். இவ்வாறாக ட்ரிகனாமெட்ரிக் சைன் ஃபங்க்ஷன் என்பது பல துறைகளிலும் தன் பயன்களை பிரயோஜனங்களை பரப்பிக் கொண்டு விட்டது. தன்னை உலகுக்கு முதன் முதலாக அறிமுகப்படுத்திய பாரதியர்களுக்கு அது புகழ் வாங்கி கொடுத்து விட்டது. கடைசியாக ஒரு மேற்கோள். முக்கியமான ஒரு புத்தகத்தில் இருந்து, ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் பை டி.இ. ஸ்மித், அதில் 2ஆம் வால்யூம் பக்கம் 608 வாசிக்கிறேன். The chief Arab writer on astronomy was Ibn Jabir Ibn Sena at Batani. 858 927 வரை வாழ்ந்தவர். Who ranked as the Ptolemy of Baghdad? கிரேக்க தேசத்திலே டாலமி எப்படியோ அதே மாதிரி பாக்தாதுக்கு இந்த ரைட்டர். லைக் த ஹிந்துஸ் ஹி யூஸ்டு ஹாஃப் கார்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கார்ட்ஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ்டு கன்செப்ட்ஸ் என்கிறார் ஸ்மித். இத்துடன் இன்றைய உபன்யாசத்தின் முதல் பாகத்தை முடித்துக்கொண்டு 2ஆம் பாகத்தில் நிறைய சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை சைன் டேபிள்ஸ் கொடுக்கிற மேத்தமெட்டிக்ஸ் ஸ்லோகங்கள் சம்ஸ்கிருதத்தில் இருப்பதை பார்க்க போகிறோம். முதலில் ஆரியபட்டருடைய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை வாசித்தால் புதுமையாக இருக்கும். சம்ஸ்கிருதத்துக்கான மாதுரியம் இல்லை போல தோன்றும். மகி பகி பகி தகி நகி ஞகி நகி ஹஸ் ஜஸ் ககி கிஷ் கஷ் ககி கி கிவா இந்த ஸ்லோகத்துக்கு உச்சாரணத்தின் போது இனிமை குறைந்தாலும் ஆரியாவிருத்தம் என்கிற மெட்டுக்கு ஒத்துதான் வருகிறது. மகி பகி பகி தகி நகி ஞகி என்று ஒரு பாதம். மகி என்றால் என்ன? மகி என்ற பதத்துக்கு 225 என்று அர்த்தம். எப்படி இந்த அர்த்தம் கிடைக்கும் என்றால், ம என்றாலே 25. இது எப்படி என்றால், க க க க ங என்கிற எழுத்துகளின் எண்ணிக்கை வரிசைப்படி எண்ணிக்கொண்டே வந்தால் ம என்பது 25வது எழுத்தாகிறது. அதனாலே ம என்றால் 25 என்கிற எண். கி என்றால் என்ன? கி என்றதில் உள்ள கான்சனன்ட் க, அதற்கு மேலே உள்ள உயிரெழுத்து இ. இந்த உயிரெழுத்து என்ன சொல்கிறது? இ என்கிற உயிரெழுத்து 100th பிளேஸிலே க என்கிற மெய்யெழுத்துக்கான நம்பரை இடச் சொல்கிறது. க என்பது கககங்க வரிசையில் இரண்டாவதாக இருப்பதால் 2 என்கிற நம்பரை 100 ஸ்தானத்தில் போடு. அப்போ 200 என்று அதன் மதிப்பாகும். மகி என்றால் ஒரு 25 ஒரு 200 சேர்ந்தது 225 ஆகும். இதே போல பக்ஷி என்றால் 224, பக்ஷி என்றால் 222, தகி என்றால் 219. இவ்வாறாக இந்த மொத்த ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் பார்த்தால் இந்த ஸ்லோகத்தில் கொடுத்திருப்பது ஒரு நம்பர் சீக்வன்ஸ். அந்த நம்பர் சீக்வன்ஸை ஒரு தடவை வாசிக்கிறேன். 225, 224, 222, 219, 215, 210, 205, 199, 191, 183, 174, 164, 154, 143, 131, 119, 106, 93, 79, 65, 51, 37, 22, 7. இதில் 24 நம்பர்கள் இருக்கின்றன. 225 ஆரம்பித்து 7 முடியும்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகின்றன. ஆனால் ஒரே சீராக குறையவில்லை. இந்த நம்பர்களை எல்லாம் எதற்காக ஆரியபட்டியத்தில் கொடுத்திருக்கிறார் ஆரியபட்டர் என்றால் இவற்றுக்கு சைன் டிஃபரன்சஸ் என்று பெயர். சைன் ஃபங்க்ஷனை 24 கோணங்களுக்கு கணக்கிட வேண்டுமானால் 90 டிகிரியில் ஆரம்பித்து 90 24 வகுத்தால் 3.25 என்று வரும். 3.25 டிகிரிகளாக குறைத்து கொண்டு வந்து அவை ஒவ்வொன்றுக்கும் அந்த கோணத்துக்கான சைன் ஃபங்க்ஷன் என்ன என்பதை 3438 என்ற ஆரம் கொண்ட வட்டத்தில் ஆர் சைனாக கணக்கிட்டு அவற்றுக்கு இடையே உள்ள டிஃபரன்சஸ் மாத்திரத்தை இப்படி எழுதியிருக்கிறார். சைன் டிஃபரன்ஸ் டேபிள். இது ஆரியபட்டர் எழுதுகிற வழி. சொல்லப்போனால் ஆரியபட்டர் மாத்திரம் இந்த மாதிரியாக நம்பர்களை எழுதும் விதத்தை வச்சிருக்கிறார். பிற்காலத்தவர்கள் எல்லாம் அந்த வழியை கூட மாற்றிவிட்டார்கள். அதற்கு பிறகு முதலாம் பாஸ்கரரின் மகாபாஸ்கரியம் என்கிற கிரந்தத்திலே 90 டிகிரிக்கு மேலான கோணத்துக்கு கூட சைன் கண்டுபிடிக்க ஃபார்முலா உண்டு. ஆர் சைன் 90 பிளஸ் தீட்டா என்ன ஆகும்? அது ஆர் வர் சைன் தீட்டாவாகும். இதே போல சைன் 180 பிளஸ் தீட்டா, சைன் 270 பிளஸ் தீட்டா, இவற்றுக்கெல்லாம் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிப்பது? இதையெல்லாம் மகாபாஸ்கரியத்தில் பார்க்கலாம். இரண்டாவது பாஸ்கராச்சாரியர் ஜியோத்பத்தி என்று ஒரு சின்ன புஸ்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார். சின்ன புஸ்தகமா இருந்தாலும் தனி புஸ்தகம், சைன் ஃபங்க்ஷனுக்காகவே. ஜியா உற்பத்தி இரண்டையும் சேர்ந்தால் ஜியோத்பத்தி என்றாகும். ஜியாதா சைன் ஃபங்க்ஷன். இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே 25 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு புஸ்தகம். அதிலும் ஒரு அட்டவணை உண்டு. வழக்கமாக கூறும் 24 சைன்களையும் உத்கிரமத்யா இல்லாமலே புதுவிதமாக சொல்லி இருக்கிறார் என்பதை வியாக்கியாதாவானவர் வினாப்யுத்கிரமத்யா அபிநவ பிரகாரேன ஆக என்கிறார். இவருக்கு பிறகு சங்கம கிராமத்து மாதவாச்சாரியர் என்கிறவர் 1340 1425 வருஷம் வரை வாழ்ந்தவர். சைன் டேபிளை கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் வேறு விதமாக கொடுத்திருக்கிறார். ஸ்ரேஷ்டம் நாம வரிஷ்டானாம் ஹிமாத்ரிர்வேத பாவனஹ தபனோ பானு சூக்தஜ்ஞஹ மத்தியமம் வித்தி தோஹனம் என்ற ஸ்லோகத்தில் ஆரம்பித்து கன்யாகாரே நாகவல்லி தேவோ விஸ்வஸ்தலி பிருகுஹு என்று முடிக்கிறார். அதை மேற்கோள் காட்டுபவர் இன்னொரு ஸ்லோகார்த்தம் சேர்க்கிறார். தத்பராதிகல அந்தஸ்தாஹ மகாஜ்யா மாதவோதிதாஹ என்று 6 முழு ஸ்லோகங்கள். விஷயம் என்னவென்றால் ஆரியபட்டீயத்தில் ஆரியபட்டர் என்ன சொன்னாரோ அதையே இவர் வேறு மாதிரியாக சொல்கிறார். ஆரியபட்டர் ஸ்லோகத்தை வாசித்தால் உச்சாரணமே கஷ்டமாக இருக்கிறது, மாதுரியம் இல்லை. இந்த ஸ்லோகத்தை வாசித்தால் இது ஏதோ சம்ஸ்கிருத காவியத்திலிருந்து ஸ்லோகம் வாசிக்கிற மாதிரி இருக்கிறது. நம்பர்களுடைய லிஸ்ட் மாதிரியே இல்லை. ஆனால் இதுவும் நம்பர் லிஸ்டை தான் வேறு விதமாக தருகிறது. ஒவ்வொரு பாதமும் அட்டவணையிலே ஒரு வரி தரும். மொத்தம் 24 நம்பர்கள் சொல்ல வேண்டும். அதனாலே 24 பாதங்கள். இதையும் ஆரியபட்டர் சொல்லி இருப்பதையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோமானால் இதில் 4-5 சிறப்பம்சங்கள் தெரியும். முதலாவது, டிகிரி மட்டுமில்லை, மினிட் செகண்ட் அதெல்லாம் கூட இதிலே தருகிறார். சம்ஸ்கிருதத்திலே டிகிரிக்கு அம்சம் என்று பெயர். அம்சம், கலா, விகலா அதெல்லாம் கூட தந்திருப்பதாலே இது இன்னும் சரியான கணக்கீடுகளை தருகிறது. உதாரணமாக ஆரியபட்டர் 225 என்று சொன்னால் இவர் 224 50 22 என்கிறார். இதை சொல்லும் பொழுது டிகிரிக்கு 3 டிஜிட்டு, கலாவுக்கு 2, விகலாவுக்கு 2. இரண்டாவது வித்தியாசம் என்னவென்றால் ஆரியபட்டர் அடுத்தடுத்த வித்தியாசங்களை மட்டும் சொல்கிறார். இவரோ அதை கூட்டி அடுத்த சைன் மதிப்பை நேரடியாக தருகிறார். உதாரணமாக ஆரியபட்டர் 2வது எண்ணை 224 என்பார். இவரோ அந்த 225 224 அவற்றுடைய கலாவிகளைகளை கூட்டி 448 42 58 என்பார். இந்த 449 எப்படி வந்தது? 225 224 கூட்டி வந்தது. மூன்றாவது வித்தியாசம், ஆரியபட்டர் எண்களை எழுத்துகளாலே குறிக்கிற விதம் வேறையாக இருக்கிறது. இவர் கடபஜாதி என்று பிரசித்தமாக உள்ள வழியிலே கோருகிறார். நாலாவது வித்தியாசம், ஆரியபட்டர் ஆரியாவிர்த்தத்தில் ஒரே ஸ்லோகத்தில் முடித்தார். இவர் அனுஷ்டுப் ஸ்லோகத்தில் 6 ஸ்லோகங்களில் சொல்கிறார். ஐந்தாவது வித்தியாசம், ஆரியபட்டரின் ஸ்லோகத்தில் உள்ள பத்தியங்களுக்கு வேற எதுவும் அர்த்தம் கிடையாது. ஆனால் இவருடைய ஸ்லோகத்திலோ பதங்களுக்கு வேறு அர்த்தங்களிலே வழக்காறு உண்டு. நன்றாக புழங்கப்படும் பதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே அந்த வேறு அர்த்தத்துக்கு விவட்சை கிடையாது. இந்த காரணத்தாலே மாதவரின் ஸ்லோகத்தை நினைவில் வைத்துக் கொள்வது சுலபம். சிரேஷ்டம் நாம் அவரிஷ்டானாம் என்றவுடன் உயர்ந்தவர்களுக்குள்ளே மிக சிறந்ததாம் என்ற அர்த்தம் போல நினைக்க தோன்றும். ஆனால் அந்த அர்த்தம் தேவையில்லாதது. ஹிமதிர்வேத பாவனஹ என்றால் இமயமலை வேதத்தை பாவிப்பவர் என்பது போல அர்த்தம் ஏற்பட்டு தாற்பயம் புரியாமல் கொஞ்சம் குழப்பும். ஆனால் உண்மையில் அந்த அர்த்தமே தேவையில்லை. இப்பொழுது நாம் எடுத்த ஸ்லோகங்கள் எல்லாம் நீலகண்டருடைய ஆரியபட்டிய பாஷ்யத்தில் இருப்பது. ஆனால் மாதவாச்சாரியருடைய ஸ்லோகங்கள் அவை. இப்பொழுது கடைசியாக ஒரு கதை ஒன்று பார்க்க போகிறோம். பேர் மாறின கதை. ஜீவா என்று ஒரிஜினல் பெயர், ஜா தனுர்வேதத்திலே வில்லினுடைய நாணுக்கு என்னென்ன பெயர்களை பரியாயங்களாக வைத்திருக்கிறார்களோ அவை எல்லாம் இந்த சைன் ஃபங்க்ஷனுக்கும் பெயர்களாகும். ஜீவா என்று அழகிய சம்ஸ்கிருத பெயர், இன்றைக்கும் கூட சம்ஸ்கிருத கணித புஸ்தகங்களிலே இருக்கிற பெயர். உதாரணமாக லீலாவதியில் பார்த்தால் அசூல ஜீவா ஜானார்த்தம் என்று இருக்கும். இந்த பெயர் என்னவாயிற்று? சஞ்சாரம் பண்ண ஆரம்பித்தது தேசத்திலிருந்து தேசத்துக்கு. இந்தியாவிலிருந்து அராபியர்கள் மொழிபெயர்த்து கொண்ட போது இந்த பெயரை கலை சொல்லை அவர்கள் மாற்றவில்லை. 8ஆம் நூற்றாண்டிலே இது நடந்தது. உஜ்ஜயினியிலிருந்து கங்கர் என்றொரு பண்டிதர் 770 AD காலிஃப் ஆல் மன்சூர் என்பவரால் அழைக்கப்பட்டு பாக்தாத் போனார். அந்த நகரம் அப்பொழுது சில வருஷங்களுக்கு முன்தான் நிறுவப்பட்டிருந்தது. எதற்காக போனார் என்றால், இந்துக்களினுடைய அரித்மெட்டிக்ஸ், ஆஸ்ட்ரானமி என்ற 2 சப்ஜெக்டுகளையும் அரபியர்களுக்கு சொல்லித் தருவதற்காகவென்றே பிரத்யேக அழைப்பின்படி போனார். போகும்போது பிரம்மகுப்தர், ஆரியபட்டர் முதலியவர்களுடைய புஸ்தகங்களை நிச்சயமாக எடுத்துக்கொண்டு போயிருப்பார். இன்னும் அவரது காலத்தில் என்னென்ன புஸ்தகங்கள் இருந்திருக்குமோ நமக்கு தெரியவில்லை. எத்தனையோ புஸ்தகங்கள் லுப்தமாகிவிட்டன நமக்கு. அந்த ஊரிலே, பாக்தாதிலே, முகமது அல் சசாரி என்ற தத்துவசாஸ்திர கணித சாஸ்திர புலவர் சம்ஸ்கிருத புஸ்தகங்களை தம் பாஷையில் மொழிபெயர்த்துக் கொண்டார். ஜீவா என்ற பதத்தை ஜீபா என்றே கொண்டார். பவயோர் அபேதக என்றபடி பார்த்தால் மாற்றமே இல்லை என்னலாம். இன்றைக்கு கூட பங்களாவிலே ஜீவா என்பது ஜீபா என்றுதான் உச்சரிக்கிறார்கள். சம்ஸ்கிருதத்திலே பல அர்த்தங்கள் கொண்ட ஜீவா என்ற பதம் அராபிய மொழியிலே அர்த்தமே இல்லாத ஜீவா என்ற பதமாக வைத்துக் கொள்ளப்பட்டது. 300 வருஷங்கள் கழிந்தன. ஸ்பெயின் தேசத்திலே இஸ்லாமிக் சாம்ராஜ்யம் நிறுவப்பட்ட போது அங்குள்ள சென்ட்ரல் ஸ்பெயினில் உள்ள டொலடோவில் மொழிபெயர்ப்பு நூல்கள் இருந்தன. இன்னும் பிந்திய காலத்தில் அவை லத்தீன் பாஷையில், லாட்டின், மொழிபெயர்க்கப்பட்டன. அரபு மொழியில் சுருக்கமாக ஜே பி என்று மெய்யெழுத்துகள் மட்டும் ஜீவாவுக்கு இருந்ததாலோ என்னமோ, அல்லது ஜெய்ப் என்றொரு பொருளுள்ள அரபிய பதம் சமீபத்தில் இருந்ததாலோ ஏதோ ஒரு காரணத்தாலே லத்தீன்காரர்கள் அந்த பதத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் அதன் அர்த்தத்தை நாடினார்கள். மொழிபெயர்க்க வேண்டுமல்லவா என்று. அரபு மொழியில் ஜேப் என்றால், இன்றைக்கு கூட ஹிந்தி உருதுவில் வழங்கப்படுவதுதான், ஷர்ட்டிலே இருக்கிற பாக்கெட்டு, உடையிலே இருக்கிற மடிப்பு, கேவிட்டி என்று அர்த்தமாகும். அந்த அர்த்தம் உள்ள லாட்டின் பதமாக சைனஸ் என்று மொழிபெயர்த்துக் கொண்டார்கள். 12ஆம் நூற்றாண்டிலே கெரார்டு என்ற ஒரு ஸ்காலர், இத்தாலியைச் சேர்ந்தவர், டொலடோவுக்கு போய் அராபிக் பாஷையை கற்றுக்கொண்டு 87 அரபிக் சயின்ஸ் புஸ்தகங்களை லாட்டின் பாஷையில் மொழிபெயர்த்தார். அப்போது ஜெய்ப் என்பது சைனஸ் ஆயிற்று. அர்த்த சாமியம் வந்துவிட்டது என்கிற பிரமிப்பாலே ஆர்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அப்படிப்பட்டது. பிறகு இந்த சைனஸ் என்பது ஆங்கிலத்தில் வரும்போது சைன் என்ற ஆச்சு. ஒரு வட்டத்தை முடித்துக் கொண்டு திரும்பி பாரத தேசத்துக்கு வந்து சேர்ந்தது. ஜியா, ஜீவா, ஜீபா, ஜைப், சைனஸ், சைன் என்று ஒரு கிரமம். சம்பந்தம் இல்லாததால், தெரியாததாலே பாரதத்திலிருந்து போனதையே சிலர் மறுக்க ஆரம்பித்ததும் கூட உண்டு. மொழிபெயர்ப்பு தொடர் சங்கிலியில் இப்படி வேடிக்கைகள் நிகழ்வதுண்டு. நம்ம தேசத்திலேயும் உண்டு. வேங்கை கண் என்றாராம் ஒருவர். தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் மாறி மாறி அனுவாதம் பண்ணி, வேங்கை என்றால் புலி, புலி என்றால் வடமொழியில் புண்டரீகம், புண்டரீகம் என்றால் தாமரை என்று இன்னொரு அர்த்தம். எனவே வேங்கை கண் என்றால் தாமரை கண் என்று அவருடைய வாதம். இது எப்படி இருக்கு? இப்ப சைன் ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான். இங்கிலீஷிலே வொகபுலரி இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு ஒரு சொல் விளையாட்டு வைத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு எழுத்தை மட்டும் மாற்றி அர்த்தமுள்ள பதத்தை சொல்வதை மறுபடி மறுபடி பண்ணும்போது நிறைவாக மாறிவிடும். உதாரணமாக ஹேட் HATE என்பதிலிருந்து அதற்கு ஆப்போசிட்டான லவ் LOVE வரப்படுவது ஹேட் ஹேர் பேர் போர் லோர் லவ் வந்தாச்சு. இந்த விளையாட்டை ஞாபகப்படுத்துகிறது ஜீவா ஜீபா ஜைப் சைனஸ் சைன் என்ற தொடர். இந்த கதை ஜீவாவுக்கு சைன் என்ற பெயர் மாற்றம் ஏற்பட்ட கதை சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது நாழியாகிவிட்டதாலே இதற்கு மேல் சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு முடித்து விடுவோம். அடுத்த வாரத்திலே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். அதற்கான ஃபார்முலா பாரத தேசத்தில் தான் முதல் முதல் கண்டுபிடிக்கப்பட்டது. மங்களம் மகனீயேபிய மஹர்ஷிப்யோ மஹீதலே மங்களம் ஸ்ரோத்ருவர்காய மனிஷா விருத்தி காமினே.